ரெண்டு பேர் முகத்திலயும் சந்தோஷம் கரபுரண்டு ஓடுது. ஒரு நாலஞ்சு நாள் என் மாமியாரோட தொந்தரவு இல்லாம எங்க அம்மாவோட உன்னை வந்து பாக்கும்போது என் புருஷனுக்கு தெரிஞ்சிருமோங்கற பயம் எல்லாம் இல்லாம உன்னை பார்க்கலாம்னு வந்திருக்கிற சந்தோஷம் தானே இது. என்னாச்சு உனக்கு? புருஷா மாமனார் மாமியார் யாரும் வீட்ல இல்லையா? எங்க போய் தொலைஞ்சாங்க? ஏ மாமியா காரி அவ பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காகவும் காணாம போன அந்த செல்வம் அவன் திரும்பி வரணும்ங்கிறதுக்காகவும் நவக்கிரக கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றதுக்காக குடும்பத்தோட கும்பகோணம் போயிருக்கு. செல்வம் விஷயத்துல நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவியோன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தேடா. ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்தே எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சிட்டியே, பெரிய ஆளுதான் நீ. ஆமாண்ணா, நீ கூட சொன்னியே அம்மாவும் நீ வெளியே போங்க, செல்வத்தை பத்தி ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்குன்னு. நானும் அம்மாவும் நீ என்ன பண்ண போறியோ ஏது பண்ண போறியோன்னு பெருசா குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா செல்வம் காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனேயே இது உன்னோட திருவிளையாடல் தான்னு நினைச்சு நானும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்ப கிடைச்ச தகவல் படி யாரோ மீன்காரன் மாரியா அவனோட சேர்ந்து போட்ல கடலுக்குள்ள போயிருக்கான். போட் உடைஞ்சு தண்ணில முழுகுனதுனால மீன்காரன் மட்டும் தப்பிச்சிட்டான், செல்வம் கடல்லயே முழுகிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது கூட உன்னோட ஏற்பாடு தானா? செல்வம் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஆனா செல்வம் காணாம போனதுக்கும் கடல்ல முழுகினதுக்கும் நான் காரணம் இல்ல. என்ன தீனா, செல்வம் வாழ்க்கையில உன்னால இதெல்லாம் நடக்கலன்னா அப்ப இதெல்லாம் தானாவே நடந்ததா? ஆமா, அந்த செல்வத்துக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். பிளாட்ஃபார்ம்ல தொழில் பண்ணிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு அர்ச்சனா கார்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகினது யாரு? நான். எல்லாம் நான் அடித்தளம் போட்டு வச்சதுதான். எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணால, பிரியாவை நான் கல்யாணம் பண்ண முடியாத மாதிரி பண்ணால, எல்லாத்துக்கும் கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை இது. அம்மாவும் நானும் அன்னைக்கு உன்னை வந்து பாக்கும்போது செல்வம் விஷயத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நீ சொன்னல, அப்ப அது எதுக்கு? இது நடக்க போறதெல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? என் கூட ஜெயில இருந்த சில கூலிப்பட ஆளுங்க விடுதலையாய் வெளியே போகும்போது யாரோ ஒரு சேட்டுக்காக அர்ச்சனா கார்ஸ் ஓனர் செல்வத்தோட கதையை முடிக்க போறதா பேசிட்டு இருந்தானுங்க. அதை வச்சுதான் செல்வம் விஷயத்துல பெரிய ஷாக் காத்துட்டு இருக்குதுன்னு சொன்ன. ஆனா அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்ச செல்வம் கடல்ல மூழ்கி மீனுக்கு இரையாயிட்டானாட்டு இருக்குது. எது எப்படியோடா, நம்மள அவமானப்படுத்தின அந்த சிவகாமி அர்ச்சனா வாழ்க்கைய நினைச்சு ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. தான் பெத்த பொண்ணுக்கு ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்ல கூட வழி இல்லாம வேதனைய அனுபவிச்சிட்டு இருக்கா. இதான் நான் எதிர்பார்த்தேன். நமக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு கண்ணீரும் கம்மலையுமா வேதனைய அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கதான் நானும் ஜெயந்தியும் உன்னை இங்க பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் நில்லுங்க. நந்தினி மேடம் போன் பண்ணி என்னைக்கு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். வாங்க வாசு. உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் புரியுது அர்ச்சனா, பிளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. வாசு, நாங்க செல்வத்தை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில இருக்கிறதுனால ஆபீஸ்ல எந்த வேலையும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஷெட்லயும் எந்த ஒர்க்கும் பெண்டிங் ஆயிடக்கூடாது. கஸ்டமர்ஸ்க்கு சொன்ன டேட்டுக்கு டெலிவரி கொடுக்கணும், சரியா? நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க, சரியா? சரிங்க மேடம். என்ன அர்ச்சனா அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு செல்வம் திரும்பி வந்து
நானா கோச்சிக்கிட்டு போயிட்டனா நீ கம்பெனிய கண்டுக்காம விட்டுடுவியா? இந்த கம்பெனி உருவாக்கி இந்த நிலைமைக்கு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். இதை விட ஒரு பெரிய நிலைமைக்கு போறதுதான் என்னோட ஆசை லட்சியம். அதுக்கு என்ன இடைஞ்சல் வராம வர்க் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ நிக்க வச்சு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காக தான் வாசுவ வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க மனசுல இருக்கிற நம்பிக்கை என் மனசுல இருக்காதா? செல்வம் கண்டிப்பா திரும்ப வரதான் போறாரு. வந்து அவர் இல்லாத சூழ்நிலையிலயும் கம்பெனியை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்காக சந்தோஷப்பட்டுதான் போறாரு. வாசு, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க மேடம், நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன். அனி, சாரி மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தேடற முயற்சி கண்டிப்பா வீண் போகாது. அண்ணா, ஓ சாரி சார், நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. இது என்னோட பிரார்த்தனை மட்டும் கிடையாது, நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ற அத்தனை பேரோட கூட்டு பிரார்த்தனையும் கூட தான். கூட்டு பிரார்த்தனைக்கு நிச்சயம் ஒரு பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. நீங்க நம்பிக்கையோட தைரியமா இருங்க. சரி வாசு, நீங்க கிளம்புங்க. சரி மேடம். இவன் எதுக்கு இங்க வந்தா? அர்ச்சனாவுக்கு தான் இவனை கண்டாலே பிடிக்காதே. வாங்க ரணி, எப்படி இருக்க? வாசு, நீங்க எப்படி இங்க? நீங்க தான் இங்கெல்லாம் வர மாட்டீங்களே. ஓஹோ, அர்ச்சனாவை சமாதானம் பண்ணிட்டீங்களா? அதான் இங்க வரப்போக இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. நந்தினி மேடம் ஆபீஸ் விஷயமா இங்க வர சொன்னாங்க, பாத்துட்டு கிளம்புறேன். அம்மா, நீங்க எப்படி ராணியோட இங்க? அர்ச்சனாவை பாக்குறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். ராணியும் அர்ச்சனாவை பாக்குறதுக்காக வந்தா. சரி, அப்படியே வழியில பாத்துக்கிட்டோம், அதான் ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டோம். சரி, நீங்க போயிட்டு அண்ணிய பார்த்து ஒரு நாலு வார்த்தை ஆறுதலா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். இப்படி ஆயிடுச்சு அண்ணி. ஆனா நீங்க என்கிட்ட போன்ல பேசும்போது கூட ஒண்ணுமே சொல்லல. அப்பா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். சந்தோஷமான விஷயமா இருந்தா எல்லார்கிட்டயும் சொல்லலாம். எந்த விஷயத்த சொன்னா எனக்கு இருக்கிற வேதனை தானே உனக்கும் இருக்கும். அத நான் சொல்லல. அண்ணனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒண்ணுமே தெரியலையா அண்ணி? கவலைப்படாத ராணி, போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. போட்ல போன மாரிய கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி உங்க அண்ணனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. தைரியமா இரு. ஆமா ராணி, உங்க அண்ணனுக்கு நிச்சயமா எதுவும் ஆயிருக்காது, நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. அர்ச்சனாவே நம்பிக்கையோட இருக்கிறப்ப நீ எதுக்கு அழற? தைரியமா இரு. நீங்க ஆறுதல் சொல்றது என்னமோ சரிதான், ஆனா நடந்ததெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்னமோ மனசுல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, தினமும் மீன் பிடிக்கிறதையே பொழப்பா வச்சிட்டு இருக்கிற அவரே தட்டு தடுமாறி உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துல கடலோர காவல் படக்காரங்க அவரை பார்த்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. செல்வத்துக்கு கடல் புதுசு, நீந்த தெரியுமோ தெரியாதோ, திக்கு தெரியாம திசை தெரியாம, அதுவும் நடு கடலுக்குள்ள. அர்ச்சனாவுடைய தைரியமும் நம்பிக்கையும் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். செல்வம் நல்லபடியா திரும்பி வந்துட்டா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கடல்ல என்ன உத்தரவாதம் இருக்கு? இப்பதான் எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னு காக்கா குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்களே. அத்தை வேற அர்ச்சனாவோட தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து போய் கோயில பரிகாரம் செய்யறதுக்காக போயிருக்காங்க. இத்தனை நாள் ஆயும் எந்தவித தகவலுமே செல்வத்தை பத்தி வராத போது மனசுல எதையோ நினைக்க தோணுது இல்ல? போதும், நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க நீங்க? மனசுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டிய இந்த நேரத்துல மனச குழப்பி நம்பிக்கை இழக்கிற மாதிரி பேசலாமா? படிச்சவங்க தானே நீங்க, இப்படி அநாகரிகமா நடந்துப்பீங்க? நான் ஒன்னும் மனசு குழப்பறதுக்காகவோ நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காகவோ இப்படி பேசல. ஏன் மனசுல இருக்கிற பயத்தை தான் நான் சொன்னேன். உங்க மனசுல இருக்கிற பயத்தை உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அர்ச்சனாவோட நம்பிக்கையும் தைரியத்தையும் கெடுக்கிற மாதிரி பேசுற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு இங்க வராதீங்க. என்னமோ அர்ச்சனா மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் அர்ச்சனாவுடைய அண்ணி, அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தாங்கிற வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன். அர்ச்சனாவுடைய தாலிக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சாமி கிட்ட உள்ளுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு? அதுக்கு இதுவா நேரம்? அண்ணி, அண்ணனை பத்தி நம்பிக்கையான தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல ராணி. மினிஸ்டர் வரைக்கும் சொல்லி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் தகவல் இல்ல,
உங்க அண்ணனே திரும்ப வந்துடலாம். வந்துடலாம் இல்ல வந்துருவாரு. அண்ணி உங்க உறுதிய நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு அண்ணி. ஹலோ அம்மா, நான் தான் வாசு பேசுறேன். வாசு வாசு, செல்வத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாடா? செல்வமா? ஐயோ, அவன் அவ்வளவுதாமா காலிமா. டேய் என்னடா சொல்ற? ஆமாமா, அவன் பொண்டாட்டி வேணா அவன் திரும்பி வரலாம்னு நம்பிக்கையோட தைரியமா இருக்கலாம். ஆனா அந்த நந்தினி முகத்துல ஒரு பயம் தெரியுதுமா. டேய் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுடா. கடலுக்குள்ள கூட்டிட்டு போனவன் எப்படியோ உயிர் பொழைச்சு கரைக்கு வந்துட்டான். கூட போனவன் வரலன்னா என்ன அர்த்தம்? கடல்ல மூழ்கி மீனுக்கு இர ஆயிட்டான் தானே அர்த்தம்? இனி அவன் உடம்பு கூட திரும்ப வராதுமா. என்னது உன் சவுண்டியே காணோம்? அப்படியே ஆஃப் ஆயிட்ட? என்னதான் அவன் மேல எனக்கு கோபதாபம் இருந்தாலும் நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு பயிர்னு இருக்குடா. என்ன வளர்த்த பாசமோ? ஆமாண்டா, அவனை நான் 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெக்கலையே தவிர உன்ன மாதிரி தானடா அவனையும் வளர்த்தேன். இந்த பாருமா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் ஆஃப் பண்ணி வச்சுடு. செல்வம் இருக்கான்ல, அவன் அர்ச்சனா காசுங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கான். இனி அந்த சாம்ராஜ்யத்துக்கு வாரிசே கிடையாது. இனி முழுக்க முழுக்க அது எனக்கு தான் சொந்தம். என் கைக்கு தானே வரப்போகுது. என் மாமனார் சொத்து ஒரு கையில, செல்வம் சொத்து இன்னொரு கையில. ஆக மொத்தத்துல இனிமே நான் பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவான்ல. எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குன்ற சந்தோஷத்துல தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ போய் அந்த செல்வத்துக்காக வருத்தப்பட்டு இருக்க? அது இல்லடா. இத பாரு, உன் வயித்துல பிறந்த புள்ள நான். என் மாமனாரோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கல்லால உட்காந்ததை பார்த்தே சந்தோஷப்பட்ட நீ இப்ப அர்ச்சனா கார்ஸ்க்கே ஓனர் ஆக போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. டே வாசு, நீ சொல்றத கேக்கும்போது மனசுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தாண்டா இருக்கு. ஆனா அதுக்காக அவசத்துதான் நீ அந்த இடத்துக்கு வரணுமா? அத நினைச்சாதான்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயய, என்னமா நீ அநியாயத்துக்கு இப்படி நல்லவளா மாறிட்டு இருக்க? வேண்டாமா, இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கே கிடையாது. நீ பழைய பாகியமாவே இரு, அப்பதான் எனக்கும் ரொம்ப நல்லது. அம்மா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்பதான் அந்த அர்ச்சனா கிட்ட அண்ணன் திரும்பி வந்துருவாரு, நீங்க தைரியமா இருங்கன்னு நடிச்சு கொட்டிட்டு வரேன். அதே மாதிரி செல்வம் காணாம போன கவலையில சாப்பிடாம தூங்காம இருக்கிற மாதிரி நடிச்சு உன் புருஷனை நம்பவை. உன் புருஷனுக்கு மட்டும் லேசா சந்தேகம் வந்தா கூட என் பிளான்ல மண் விழுந்துடும். புரியுதா? சரிடா, நான் நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். நீ அங்க பார்த்து பத்திரமா நடந்துக்கடா. அதெல்லாம் நான் பார்த்து கரெக்டா நடந்துக்கிறேன். நீ போன வை. ஒன்னும் கவலைப்படாதமா, 3 மாசம் பெட் ரெஸ்ட் எடுத்தா உடம்பு குணமாயிடும். நான் என்ன பத்தி கவலைப்படலம்மா, உன்னை பத்தி தான் கவலைப்படுறேன்.
என்னமா சொல்ற? நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் கீழே விழுந்து எப்படி ஆகி போச்சம்மா? உன்னோட வாழ்க்கைக்கு நானே தடை ஆயிட்டம்மா. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குமா? கவலைப்படாதம்மா, 3 மாசம் தானே, சீக்கிரமா ஓடிடும். இல்லம்மா, என்ன நான் பாத்துக்கிறேன். நீ இன்னைக்கே புறப்படுமா? உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு என்னால மட்டும் எப்படிமா போக முடியும்? என்ன நான் பாத்துக்கிறேம்மா, எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். நீ உடனே புறப்பட்டு போமா. இல்லம்மா, எனக்கு நீ தான் முக்கியம். உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? முதல்ல உடம்பு குணமாகட்டும், அது வரைக்கும் நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். யாருமா போன்ல? வாசுதான் கூப்பிடுறாருமா. பேசுமா. சொல்லு வாசு, செல்வ மாமாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? போலீஸ் விசாரணையில அண்ணன் ஏதோ மாறிங்கிற ஆளோட போட்ல போனதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு ஒரு தகவலும் தெரியல. போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்னு நம்பிக்கையோட சொல்லிருக்காங்க. அப்படியா? அம்மா, அர்ச்சனாக்கு எப்படி இருக்காங்க? அண்ணனை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நான் இப்ப வீட்டுக்கு போய் அண்ணியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு தான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அம்மா, அத்தை எப்படி இருக்காங்க? உடம்பு பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு வாசு. டாக்டர் 3 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. பயப்படுறது ஒண்ணுமே இல்ல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன நான் பாத்துக்கிறேன், நீ உடனே புறப்பட்டு போய் உன் புருஷன் கூட வாழ்ற வழிய பாருன்னு சொல்றாங்க. நான் தான் அவங்க உடம்பு குணமாகற வரைக்கும் கூடவே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதா சரி. முதல்ல அத்தை உடம்பு நல்லாவட்டும், நீ கூடவே இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கோ. சரி வாசு, போன குடுமா, மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுறேன். வாசு, அம்மா உன்கிட்ட பேசணுமா? மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? அத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க மாப்பிள்ள. என்ன விடுங்க, ரேவதி வாழ்க்கைய நினைச்சாத எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவ உங்களோட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பாத்துக்கிற மாப்பிள, நீங்க உடனே வந்து ரேவதியை கூட்டிட்டு போயிடுங்க. ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் நல்லபடியா வாழுங்க மாப்பிள. இல்ல அத்த, என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு மாமா மனசு மாறி ரேவதியை என் கூட போன அனுப்பி வைக்கிறாரோ அன்னைக்குதான் வந்து நான் ரேவதியை கூட்டிட்டு போவேன். மாமாவை எதிர்த்துக்கிட்டு மாமாவுக்கு தெரியாம ரேவதி அங்கிருந்து கூட்டிட்டு போக மாட்டேன். இல்ல மாப்பிள, அவர் மனசு